தேசிய பத்திரிகை தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சியில் பணியாற்றிடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று போற்றப்படும் பத்திரிகை துறையின் பணிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 16 தேதி இந்த தினம் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு பத்திரிகையாளர்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு 10,000 ரூபாய் மாதாந்திர ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் 5,000 ரூபாய் என பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பத்திரிகை துறையில் பணியாற்றும் செய்தியாளர்களுக்கு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் வாடகை குடியிருப்பு ஒதுக்கீடு, அரசு அங்கீகார அட்டைகள், கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் போன்ற திட்டங்களையும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் பட்டியலிட்டுள்ளார். உண்மை நிகழ்வுகளை மக்களுக்கு நடுநிலையோடு எடுத்துரைப்பதுடன் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட தமிழக அரசு செயல்படுத்தும் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் கொண்டு சென்று மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக விளங்கும் பத்திரிகை துறையின் மகத்தான பணியினை இந்த நாளில் பாராட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதியை பாதுகாத்திட பத்திரிகையாளர்கள் சமரசமின்றி பணியாற்ற வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பத்திரிகையாளர்களின் வாழ்வு உலகத்தோடு ஒன்றுபட்ட வாழ்வு என்றும், பத்திரிகையாளர்களின் வெற்றியில் தான் உலக வெற்றியும் உள்ளடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மக்கள் நலனுக்காக எழுதவும் எழுதியபடி நிற்கவும் வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்களுக்கு உண்டு என்றும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமாக தலைவர் ஜி கே வாசனும் பத்திரிகையாளர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நேரம் காலம் பாராமல் இயற்கை சீற்றங்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் இடையில் தன்னலம் கருதாமல் செய்திகளை சேகரித்து மக்களிடையே கொண்டு செல்லும் பணி மகத்தான பணி என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களின் எண்ணங்களை, எதிர்பார்ப்புகளை, உணர்வுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக பத்திரிகை துறை திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளாா்.